வந்து ஒவ்வொன்றா கழட்டி இந்த ரிமோட் கார்டில் இருக்கிற மோட்டரை கழட்டி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை வந்து இவங்களே வந்து ரெடிமேடாக கிட்டாகவே இருக்குது. ஸோ இது வந்து லைட்டு மட்டும் பண்ணிக்கலாம், இதில் வந்து ஃபேன் பண்ணிக்கலாம், ஃபேனும் சேர்த்துருக்கும், ஃபேன் மோட்டரோட இருக்கும். ஸோ இது மாதிரிலாம் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி. இது லேர்னிங்க்கு யூஸ் பண்ணுறது சின்ன பசங்களுக்காக. சரி, நீ எப்படின்னா இந்த ரீஃபில் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதணும். ஓகே, எழுதிட்டு விட்டுட்டீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் 15 மினிட்ஸில் அழிஞ்சிருமோ. ஸோ இதை நீங்கள் ட்ரெஸ்லையும் ஒரு பேட்ச் மாதிரி டிசைன் பண்ணலாம், இல்லை ஒரு செயின் மாதிரி பெருசாக பண்ணிக்கலாம், ப்ளவுஸில் பண்ணலாம், ப்ளவுஸில் பண்ணலாம். பெரிய பெரிய பெண்டன்ஸ் நிறையவே இருக்கும், பெரிய சைஸஸில் ரொம்ப பெரிய சைஸ்லாம் இருக்கும். ஓகே, அப்புறம் வந்து இந்த மாதிரி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா விநாயகர், சின்ன விநாயகர் லீஃப்ல ஜெர்மன் சில்வர் தான். சூப்பர், ஒரிஜினல் பார்க்க அப்படியே வெள்ளி மாதிரி இருக்கும். இதெல்லாம் பீட்ஸ், சுகர் பீட்ஸ் வாங்க, அந்த சீனி மாதிரியே இருக்கும் பார்க்க, அப்படியே சக்கரை மாதிரி சின்னதாக இருக்கும் அந்த பீட்ஸ். இதெல்லாம் எம்ப்ராய்டிங் யூஸ் பண்ணுறோம், டபுள் பெல் பிராண்டு. இந்த பிராண்ட் வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ்ன்றனால இந்த பிராண்டு த்ரெட் தான் நிறைய வச்சிருப்போம். ஃபுல்லாகவே மார்க்கிங் பென்சில்ஸ் வந்து நார்மல் எல்லா இடத்துலையும் பிளாக் தான் பார்த்துருப்பீங்க, ஒயிட் பார்த்துருப்பீங்க. ஏன்னா மட்டும் வந்து ப்ளூவும் இருக்கு, ரெட்டும் இருக்கு. ஒரிஜினல் ஃப்ளவரே உங்களுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம், ஒரிஜினல் ஃப்ளவர் தான் அது. ஆமாம், ஸ்மெல்லும் வரும், ஆனால் பார்த்தா ஆர்டிஃபிஷியல் மாதிரி இருக்கும், ஆர்டிஃபிஷியல் மாதிரி மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கிச்சன் கேட்ஜெட்ஸ்லாம் நிறைய பார்த்துட்டோம், குக்வேர் ஐட்டம்ஸ்லாம் நிறைய பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஈஸ்வர் ஷாப், அது பார்த்தது நம்ம மை குக்வேர் ஷாப்பில் பார்த்தோம். இது வந்து ஈஸ்வர் ஷாப்பில் நம்ம ஆரி மெட்டீரியல்ஸு, சில்க் த்ரெட் மெட்டீரியல்ஸு, இந்த மாதிரி பேஸ்கெட்ஸு, பேம்போ ஐட்டம்ஸ், உட்டன் ஐட்டம்ஸு, ஹோம் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய பார்க்க போகிறோம். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டும் நிறைய பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் என்னென்னது ஓவராலாக நான் உங்களுக்கு காட்டுறேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்றதை காட்டுறேன். பட் நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டாக போக முடியாது. ஸோ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு பாருங்கள், நம்ம வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், இல்லை நேரில் வந்து பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங் இந்த மாதிரி பேஸ்கெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதெல்லாம் பேம்பு பேஸ்கெட்ஸ் இந்த மாதிரி இருக்கும், நீங்கள் கோயிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 190 ருபீஸ் வரும். ஸோ இது மூங்கில், இது டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது, சின்னது இருக்குது, இந்த இதில் இந்த மாதிரி டக்கு மாதிரி வரும். இது உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து 230 ருபீஸ் வரும். இதில் பெரிய சைஸஸ் வரும். அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து செஸ் போர்டு உங்களுக்கு. உட்டன்ல செஸ் போர்டு, ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். உள்ளே வந்து காயின் இருக்கும் உங்களுக்கு, ஸ்டோரேஜ் மாதிரி. ஆமாம், உள்ளே காயின் இருக்கும், நீங்கள் வெளியே எடுத்து இதை அப்படியே ப்ளே பண்ணிக்கலாம். மெயினாக வந்து இதில் காயினோட டீட்டெயிலிங்ஸ்லாம் நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். பக்கத்தில் பார்ப்போம். ஆமாம் ப்ரோ, சூப்பர் டீட்டெயிலிங்லாம் நல்லாவே இருக்கும். ஸோ எல்லாம் செப்பரேட் செப்பரேட்டாக நீங்கள் ஒவ்வொருத்துக்கும் நல்லாவே டீட்டெயிலிங் பண்ணியிருப்பாங்க. ப்ரைஸ் 800 ருபீஸ் வரும். ஆமாம், ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும், வுட்டும் நல்ல குவாலிட்டியான வுட்டு தான். ஆமாம், ப்ரைஸ் வந்துடும். இது வந்து நம்ம இடியாப்பம் பண்ணோம்ல, அது வந்து நார்மல் கிளாத்தில் அப்படி வைப்போம். இது வந்து நீங்கள் இந்த பேம்பூதுலேயே இதிலே நீங்கள் அப்படியே இடியாப்பம் பண்ணி வச்சுக்கலாம், வேக வச்சுக்கலாம், இதில் வச்சு பண்ணிக்கலாம். இது ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் வரும் உங்களுக்கு, 75-40 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வரும். சைஸ் தகுந்த மாதிரி ப்ரைஸ் மாறும். இது வந்து சின்ன பாக்ஸ் மாதிரி வரும். இது வந்து நீங்கள் வாட்சஸ் வச்சுக்கலாம், வாட்ச் வச்சுக்கலாம், இல்லைனா செயின் வச்சுக்கலாம், இந்த மாதிரி சின்ன பவுச் மாதிரி. ஆமாம், கண்ணாடியெல்லாம் வச்சுக்கலாம். ஆ, வச்சுக்கலாம், கூலிங் கிளாஸஸ்லாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பெருசும் இருக்குது, கோரப்பாயில் பண்ணுவாங்களே இந்த கோரை, அதில் பண்ண மாதிரி இருக்கும். ஆ, அந்த மாதிரி இருக்கும், அதில் சின்னது இந்த மாதிரி இருக்குது, சின்னது ஜுவல் பாக்ஸ் மாதிரி அழகாக சின்னதாக இருக்கும். நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணியிருக்காங்க, நம்ம ட்ரெடிஷ்னலாக இருக்கும். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் இதெல்லாமே. ஓகே, ஹோம் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இதுமாதிரி சின்ன சைக்கிளும் இருக்குது, சைக்கிள் மட்டும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் ஒரு ப்ரைஸு, டீட்டெயிலிங்லாம் நல்லாயிருக்கும். இந்த வுட்டு இதை மட்டும் வுட்டில் கொடுத்துருப்பாங்க, இங்கெல்லாம் நல்லா டீட்டெயிலிங், ஒரிஜினல் சைக்கிள் மாதிரி செயின்லாம் கொடுத்து நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ இது 300. ஸோ இதே மாதிரி ஒன்று வரும், ரிக்ஷா டைப்பில். ஆமாம், ரிக்ஷா டைப்பில் வரும். இன்னொன்று வந்து பின்னாடி வந்து பூ இது இது வைக்கிற மாதிரி இருக்கும், ஃப்ளவர்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும், பேஸ்கெட் மாதிரி வரும். இது 360 ருபீஸ் வரும். இதுவும் அந்த பேஸ்கெட் வைக்கிறதும் 360 ருபீஸ். ஆ, கிஃப்ட்டு ஹோம் டெக்கரேஷன்லாம் நல்லாயிருக்கும், வீட்டில் ஒரு ஷோ பீஸாக வச்சிங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் அது. அப்புறம் பார்க்குறது டிஷ்யூ, இது சின்ன ஃபேஷியல் டிஷ்யூ, ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற டிஷ்யூ, சின்ன சின்ன டிஷ்யூ பாக்கெட்டில் வரும், சிங்கிள் பாக்கெட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். 215 ருபீஸ்க்குள்ளே தான் வரும் ஒரு பாக்கெட் மட்டும், இல்லை ஒரு பஞ்சாக அப்படியே வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து டிஷ்யூ, இது இதுவும் டிஷ்யூ. ஆமாம், சின்னதாக இருக்கும் உங்களுக்கு. ஆமாம், குட்டி ஜூஸ் பாட்டில், சின்ன பேர்லாம் கீச்சைன் நினச்சிக்கிறாங்க. ஆமாம், பட் இது சின்ன வெட் டிஷ்யூ, இது பார்த்தா கீச்சைன் மாதிரி இருக்கும், வெட் டிஷ்யூ. ஸோ கட் பண்ணி நீங்கள் உள்ளே வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் டிஷ்யூ எடுத்து, டிஷ்யூ தான் ஈரமாக இருக்கும். ஆமாம், ஈரமாக இருக்கும், ஓகே, எடுத்துக்கலாம் நீங்கள். 99 ருபீஸ். இது அழகாக இருக்கு பாருங்க, ஒரு சின்னதாக ஒரு ஜூஸ் மாதிரி வேறு. அப்புறம் வந்து மிரர், இது மிரர் ஸ்டிக்கர் உங்களுக்கு. ஸோ நார்மல் மிரர் நம்ம ஒட்டுவோம், அது சொந்த கைத்தறி விழுந்தாலும் முடிஞ்சு சார், உடஞ்சிரும்.
பட் இது ஸ்டிக்கர் இது. ஸோ பின்னாடி பீல் பண்ணி ஒட்டிட்டு மேலே ஃபிலிம் மாதிரி இருக்கும். அந்த ஃபிலிம்மை எடுத்துட்டிங்கன்னா ஒரிஜினல் மிரர் மாதிரியே இருக்கும். அப்படியே 180 ருபீஸ் இது. பெரிய சைஸும் இருக்குது, இதில் பெருசு வரும். அது 400 500 வரும் அது. அப்புறம் வந்து உங்களுக்கு கேண்டில் ஹோல்டர்ஸ், டீ லைட் கேண்டில் வைக்கிற ஹோல்டர் இது. வெறும் லைட் கேண்டில் மட்டும் வைப்போம், இன்னும் அழகாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டார் ஷேப்பில், ரவுண்ட் ஷேப்லலாம், ஸ்கொயர் ஷேப்லலாம் வரும். 99. அப்புறம் பவுச்சஸ் இருக்குது நிறையாவே, இந்த மாதிரி பவுச்சஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் 300-400 அந்த ரேஞ்ச் வரும். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஹவர் கிளாஸு, நார்மல் நம்ம பார்த்துருப்போம்ல வீட்டில் டேபிள்லாம் அந்த அந்த கிளாஸு, அது இருக்குது. அடுத்து பார்க்குறது வந்து பூஜா கலெக்ஷன்ஸ். இப்போது நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லாம் நிறையா வருது, விஜயதசமி அந்த மாதிரி. ஸோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. குங்குமச்செம்மல், விளக்கு, சின்ன சின்ன பிளேட்டு, டெக்கரேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அந்த பூவெல்லாம் வச்சு உள்ள அலங்காரம் பண்ணுறீங்கலாம், அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, ஸ்டார்டிங் இது இந்த மாதிரி விளக்குலேருந்து போவோம். இதை நம்ம ஓவராலாம் நான் காட்டிகிட்டே வரேன், என்னென்ன இருக்குன்றது. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன லட்சுமி விளக்கு, இது வந்து 149 வரும். கோல்டு பிளேட்டு, கோல்டு பிளேட்டு இருக்கும், மெட்டல் தான் அது. ஓகேங்க. ஆனால் அடுத்து இதில் வந்து கொஞ்சம் பெருசு விநாயகர் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி. ஓகே, ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் ஒரு விநாயகர் ஒரு இலையில உட்காந்துருக்க மாதிரி, முன்னாடி இருந்து விளக்கு ஏற்றிக்கலாம். நல்லா நல்ல ஒரு ஆர்ட் இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ரீட்டெயிலிங்கும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். 249 இது. சரிங்க. ஸோ எப்படி இருக்கு இல்லை இது பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே கீ ஸ்டாண்டு, இதெல்லாமே கீ மாற்ற ஸ்டாண்டு. நாங்கள் கீ ஸ்டாண்டோ கீயோட வந்துடும் விட்டு ஒரு சாமி ஃபோட்டோ. ஆமாம், சாமி ஃபோட்டோ டிஃப்ரெண்ட், ஒரு 5-6 டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் சாமி ஃபோட்டோ வச்ச மாதிரி ஆச்சு. அதில் ஒரு கீ யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், கீ ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இது. அப்புறம் இந்த மாதிரி டெக்கரேஷன் யூஸ் பண்ணுற ஹேங்கிங் இது, இதெல்லாம் நிறைய இருக்குல்ல நம்ம கிட்ட. ஆமாம், சும்மா உங்களுக்கு சாம்பிள் காட்டுறோம். சாம்பிளுக்காக இங்கே நம்ம வச்சிருக்கோம். ஒரு டெமோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஈஸ்வர் ஷாப்பில் தான் இது இருக்குது. கேமரா ஈஸ்வர் ஷாப் .com-ல இருக்கு. ஓகேங்க. அப்புறம் கீழெல்லாம் இதெல்லாம் ஜெர்மன் சில்வர் ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் இதெல்லாம் ஜெர்மன் சில்வருங்களா? ஜெர்மன் சில்வர். அதுலேயே வந்து விளக்கு இருக்குது. இது விளக்கு சின்ன பெரிய விளக்கு இருக்கு, தட்டுல வச்ச மாதிரி விளக்கு. ஓ, தட்டு, அதுவே தட்டுல வச்ச மாதிரி ஒரு விளக்கு. அந்த விளக்கே தட்டுல வச்ச மாதிரி. நம்ம ஒரிஜினல் ஜெர்மன் சில்வர் தான். ஜெர்மன் சில்வர் தான். சூப்பர். ஒரிஜினல் பார்க்க அப்படியே வெள்ளி மாதிரி இருக்கும். இது வந்து பெரிய ஒரு மதிப்பு இருக்கு. இதெல்லாம் குங்குமம் இல்லைங்களா? ஆமா, இது 999 இதெல்லாம். 999. ஆமா, ஏன்னா இது வந்து சில்வர், ஜெர்மன் சில்வர். வெயிட்டாகவும் இருக்கும். நல்லா நல்லா வெயிட்டா இருக்கு ப்ரோ. அதான் பார்க்கும்போது லைட்டா இருக்கிற மாதிரி இருந்தது, தூக்குனா வெயிட்டா இருக்கு. ஆமா, அதே மாதிரி குங்குமச்சல்ல சின்னது இருக்கு, குட்டி இருக்கு, அதே மாதிரி இது மாதிரி சின்னதும் இருக்கு. சரிங்க. அதே மாதிரி இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் பிளேட்ஸ். இதெல்லாம் பிளாஸ்டிக்ல நல்லா குங்குமச்சல் பெரிய கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி கோல்டு மாதிரியே இருக்கு பாருங்க. பார்க்க கோல்டு மாதிரி இருக்கும். பிளேட்டடு இந்த மாதிரி இருக்கு. அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா இந்த குங்குமச்சம்மல் டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் டெக்கரேட்டிவா இருக்குங்க. ஆமா, அழகா இருக்கும். பண்ண மாதிரி பூஜை ரூம் எல்லாம் வைக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். டிஃபரெண்ட் பெருசா இருக்கு. 125-100 ருபீஸ் அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கு. 80 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த பிரைஸ் ரேஞ்ச் தான் வரும். கீழே வந்து கொஞ்சம் பெரிய பிளேட்ஸ் இதெல்லாமே. ஓகேங்க, இதெல்லாம். ஆமாம். ஸோ அடுத்து வந்து நம்ம ஈஷோ ஷாப்பில் வந்து நம்ம இந்த இது ஆரி ஒர்க் மெட்டீரியலு, ஜுவல்லரி மேக்கிங்கான மெட்டீரியல்ஸு, அந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். கோம்பு, கோம்பு, கோம்புலாம் இருக்குது. அது வந்து பிளாஸ்டிக்லேயும் இருக்குது, வுட்டுலேயும் இருக்குது. இது உட்டு இதெல்லாம். ஸோ எது மாதிரி உங்களுக்கு வேணுமோ நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் எடுத்துக்கலாம். 60 ருபீஸ் அந்த மாதிரி ஒரு அந்த ரேஞ்சுலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஜுவல்லரி மேக்கிங்க்கான யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ். பெண்டன்ட்டு, பெண்டன்ட்னு சொல்லுவாங்க, அது தோடு மாதிரி இருக்குது, கம்மல். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்லாம் இருக்கும். கனெக்டர்ஸும் இருக்கும், டாலராகவும் நீங்கள் போட்டுக்கலாம். ட்ரெஸ்ஸுலையும் கூட டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை சில்க் த்ரெட் இருக்குல்ல, அதில் வச்சு நீங்கள் அப்படியே ஒரு ஒரு செயின் மாதிரி பண்ணலாம். ஓகே. அப்புறம் கீழே வந்து பேல் த்ரெட்டு, பேல் ஸ்டோன்லேயே பண்ண த்ரெட்டு மாதிரி. ஸோ அதனால் அதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. இதெல்லாம் 20 ருபீஸ் தான் பேக்கெட்ஸ், 20 ரூபா அந்த மாதிரி தான் வரும். அப்புறம் இந்த சைடுக்கு இப்படி கீழே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே உங்களுக்கு த்ரெட்டு தான். பூவே வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ண பூ, இதெல்லாமே சின்னதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த மாதிரி பெரிய பெரிய பஞ்ச் பஞ்சாகவும் இருக்கும். அதுலேயே மொட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி ஓகே. ஸோ இது உங்களுக்கு பேக்கெட்ஸ், சின்ன சின்ன பேக்கெட்ஸ்லையும் இருக்குது. இல்லை பெரிய பஞ்சாகவும் வாங்கிக்கலாம் நீங்கள். ஓகே ஓகே. மொத்தமாகவும் வாங்கிக்கலாம் எல்லா ஃப்ளவர்ஸும். இது அப்படியே பக்கத்தில் எந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் இதெல்லாமே. எவ்வளோ கலர்ஸ் இருக்கு பாருங்க. இதெல்லாம் பீட்ஸ், சுகர் பீட்ஸ்னுவாங்க. அந்த சீனி மாதிரியே இருக்கும் பார்க்க, அப்படியே சக்கரை மாதிரி சின்னதாக இருக்கும். அந்த பீட்ஸ் இதெல்லாம், இதெல்லாம் எம்ப்ராய்டிங் யூஸ் பண்ணுறது, மிரர் ஒர்க் யூஸ் பண்ணுறது, மிரர்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிக்கலாம். ஆமாங்க, நிறைய கலர்ஸ் இருக்கு, பீட்ஸ் எல்லா கலரும் இருக்கு. உங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்டோனு எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாம் இருக்கும். அதுமாதிரி சீக்வன்சஸும், ஜம்கி சீக்வன்ஸ்னு வாங்க.
இதுவும் இருக்கு. ஓகேங்க. இது டிஃபரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு. எது மாதிரி வேணுமோ நீங்க பார்த்து பர்சேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஸ்டோன்ஸ் தான் ஃபுல்லா. சரி ஓகே. அப்படியே பக்கத்துல நீங்க வந்தீங்கனா இதுவும் ஸ்டோன்ஸ் தான், குந்தன் ஸ்டோன்ஸ்னுவாங்க இதெல்லாம். ஓகேங்க. ஸ்டோன்ஸ்லயே கொஞ்சம் பெரிய ஸ்டோன்ஸா இருக்கும், திக்கான ஸ்டோன்ஸ். இது வந்து ஏவரேஜா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பிரைஸ் வரங்களா இல்ல ஒரு பேக்கு? இது வந்து கிராம் சைஸ் வரும் ப்ரோ. ஓகே. கிராம்ல உங்களுக்கு பிரைஸ் ரிஃபர் ஆகும். ஒரு 10 கிராம், 5 கிராம்ஸ் அந்த மாதிரி நீங்க எவ்வளவு உங்களுக்கு வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு இது எடுக்கும்போது எவ்வளவு வருதுங்க உங்களுக்கு? ஒரு ஸ்டார்டிங் வந்து ஒரு 20-30 இருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி வந்து இருக்கும். அப்படி இருந்து அந்த குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி இருக்கும். குவாலிட்டிக்கு ஏத்த கலர்ஸ் சைஸ்க்கு ஏத்த மாதிரி பிரைஸ் மாறும். மாறும். சரி. இதெல்லாம் குந்தன் ஸ்டோன்ஸ் தான். எவ்வளவு இருக்கு பாருங்க. டிஃபரண்ட் ஷேப்ஸ்ல இருக்கு. சரிங்க. பெரிய ஷேப், பெரிய சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கும். நான் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் இருக்கு. சோ குட்டி குட்டியா இருந்து மேல பாத்தீங்கன்னா சின்னது எல்லாமே. இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்டோன்ஸ். ஓகே. இதுல பெருசெல்லாம் பாத்தீங்கன்னா கீழே இருக்கும். இந்த மாதிரி இந்த இது இதெல்லாம் பெரிய ஸ்டோனு. ஓகே. சோ உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க எதுவுமே எடுத்துக்கலாம் நம்ம. ஆமா. ஓகே. அப்படியே பக்கத்துல வந்தீங்கன்னா இது வந்து பெண்டன்ஸ்னு சொல்லுவாங்க, ஜுவல்லரி மேக்கிங் யூஸ் பண்ற மெட்டல் பெண்டன்ஸ் எல்லாம். ஓகேங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒன்று மட்டும் திறந்து காட்டுறேன். இந்த மாதிரி. சோ இத நீங்க ட்ரெஸ்லயே ஒரு பேட்ச் மாதிரி டிசைன் பண்ணலாம், இல்ல ஒரு செயின் மாதிரி பெருசா பண்ணிக்கலாம். ப்ளவுஸ்ல பண்ணலாம். ப்ளவுஸ்ல பண்ணலாம். ப்ளவுஸ்ன்றத விட மெயினா ஜுவல்லரி மேக்கிங். ஜுவல்லரிக்காக தான் கரெக்ட். ஆமா, ஜுவல்லரி பண்றதுக்கு தான் இது. மெட்டல் இது. ஓகே. சோ இதெல்லாம் வந்து ஒரு கிராம் வந்து 3 ரூபீஸ் வரும். எவ்வளவு ப்ரோ? 1 கிராம் 3 ரூபீஸ். 3 ரூபீஸ் வரும். ஆமா. எவ்வளவு? வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 கிராம்னா 30 ரூபாய் அந்த மாதிரி வந்து வரும். இது ஒரு நீங்க எவ்வளவு எடுக்கறீங்களோ அது கிராம் பொறுத்து உங்களுக்கு பிரைஸ் ரெடி. வெயிட் போட்டு தான் கொடுப்பீங்க நீங்க யார வந்து எடுத்தாலும். ஆ, ரைட். வெயிட்டோட தான் வரும். நீங்க வெப்சைட்ன்றப்போ உங்களுக்கு வெயிட்டோட மென்ஷன் ஆகி இருக்கும் என்ன பிரைஸோ அது போட்டுருப்போம். சோ இப்போ ஒரு பெண்டன்ட் எடுக்கறீங்க, ஒரு 5 கிராம் இருக்குனா அந்த 5 கிராம்க்கு என்ன பிரைஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணி சிஓடி லயே வாங்கிக்கலாம். நம்ம வாங்கிக்கலாம் கண்டிப்பா. சோ இதெல்லாம்மே பெண்டன்ஸ் தான். பெண்டன்ஸ் இருக்கும், கனெக்டர் இருக்கும். ஓகேங்க. சோ கம்மல் பண்ற மாதிரி இருக்கு, தோடு மாதிரி இந்த மாதிரி. சோ இதெல்லாம் நீங்க அப்படியே வாங்கி நீங்களே வீட்ல கூட செய்யலாம். செய்யலாம். பெரிய பெரிய சைஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா விநாயகர், சின்ன விநாயகர் இருக்கு லீஃப்ல. ஸோ இதெல்லாம் பெரிய சைஸஸும் இருக்கும், சின்ன சைஸும் மிக்சடாக இருக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுதோ அதை நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோஸ் எது எந்த மாதிரி இருக்கு, என்ன மாதிரி பெண்டன்ஸ் இருக்குன்றது கணக்கு இது நம்ம வெப்சைட்ல இருக்கும். ஸோ வெப்சைட்ல நீங்கள் என்ன மாதிரி பெரிய சைஸ் பார்த்தீங்கனாலும் நீங்கள் எடுத்து காட்டினீங்க, நம்மகிட்ட வந்து காட்டினீங்கன்னா கூட அந்த சைஸ் எடுத்து எடுத்துக்கலாம். ஈஸ்வர் ஷாப்பில் அடுத்து பார்க்குறது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே. ஓகேங்க. ஸோ ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லேயும் தொட்டிங்கனாலும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஒரு வேர்ல்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னு நம்ம ஷாப்பு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி எக்குத்தப்பா எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ப்ரஷஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சின்ன சின்ன டூல்ஸு, வுட்டுக்கு பண்ணுற டூல்ஸு, அந்த மாதிரி ஸ்டோன் ஸ்டிக்கர்ஸு எல்லாமே ஸ்டோன் ஸ்டிக்கர்ஸ் தான். ட்ரெஸ்ஸில் டிசைன் பண்ணுறக்கான ஸ்டிக்கர்ஸு, அப்புறம் டூல்ஸும் நிறையாவே இருக்கும். சின்ன சின்ன டூல்ஸ் நிறையா இருக்கும். இது வுட்டு, வுட்டுக்கு பண்ணுற டூல்ஸ், வுட் கார்விங் செட்டு இது. அப்புறம் கிளே டூல்ஸு, பாட்ரி டூல்ஸு, க்ளூ கன் ஸ்டிக்கு, அதில் வந்து கில்டர் வர மாதிரி. அப்புறம் நைஃபு, நைஃப்ல வந்து இந்த மாதிரி நைஃப் ப்ரிசிஷன் நைஃப் பண்ணுவாங்க, ஷார்ப்பாக இருக்கும். சின்ன சின்ன மோல்டு அதெல்லாம் கட் பண்ணிக்க மைண்ட் ரூட்டாக பண்ண மைண்ட் தேவைப்படும். அது ஃபுல்லாக இது. பக்கத்தில் வந்தீங்கன்னா இதெல்லாம் கிராஃப்ட் ஷீட்ஸு. கிராஃப்ட் ஷீட்லேயே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும், டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர்ஸில் இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு ஷீட் வந்து 13 ருபீஸ் அந்த மாதிரி வரும். சிங்கிள் ஷீட்டாக வாங்கிக்கலாம், மொத்தம் பஞ்சாகவும் வாங்கிக்கலாம். நீங்கள் பஞ்சாகவும் வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுலேயே டிஃப்ரெண்ட் ஷீட்ஸ் இருக்கும். நார்மல் பேப்பர் மாதிரி இருக்கும், அட்டை மாதிரியும் இருக்கும், ஃபோம் மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. அதே இது இது வந்து ஃபோமு, இது ஃபோம் ஷீட்டு A4 சைஸில். சரிங்க. அப்புறம் அதுலேயே கொஞ்சம் திக்கான டெக்ஸ்சர் மாதிரி இருக்கும். இதெல்லாம் ரஃபாக இருக்கும், தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் தொட்டு பாருங்கள், ரஃபாக இருக்கும். இது ஒரு டெக்ஸ்சருக்காக, ஒரு பெயிண்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம். சரி, ஓகே. அந்த ஷீட்ஸ் இதெல்லாமே. அப்புறம் பக்கத்தில் வந்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இதெல்லாமே, பென்சில்ஸு, ரப்பர், எரேசரு, ஸ்கேலு, க்ரையான்ஸு, சின்ன பசங்களுக்கான பென்சில், கலர் பென்சில்ஸ் எல்லாமே. சின்ன பேக்கும் இருக்கு, சின்னது இருக்கு, பெருசும் இருக்கு. அதெல்லாம் சிங்கிள் சிங்கிளா கூட பிரிச்சு எடுத்துக்கலாம். ஆமா, ஒரு ஒரே ஒரு பேக்கஸ் மட்டும் எடுத்துக்கலாம் நீங்க. ஸ்கேல், ஸ்டேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே. டிராயிங் பென்சில்ஸும் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் சைசஸ்ல இருக்கு. இருக்குங்களா? ஆமா, திக்னஸ் தகுந்த மாதிரி மாறும். அதே மாதிரி மார்க்கிங் பென்சில்ஸ் வந்து நார்மல் எல்லா இடத்துலயும் பிளாக் தான் பாத்திருப்பீங்க, ஒயிட் பாத்திருப்பீங்க. ஏன்னா மட்டும் வந்து ப்ளூவும் இருக்கு, ரெட்டும் இருக்கு. ஸோ ஒயிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம், என்ன மாதிரி கலர் உங்களுக்கு வேணும் பார்த்து எடுத்துக்கலாம் நீங்கள். அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னா இது வந்து ரெசின் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸு. ரெசின் மோல்டு, ரெசின் பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா, ரெசின்றது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லிக்யூட் மாதிரி, ரெண்டு இது மிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு.
சோ இது வந்து கலர் வந்து இப்ப கலர் மிக்ஸ் பண்ணி ஒரு கலர் காம்பினேஷன் கொண்டு வரோம். காம்பினேஷன் இல்ல, அது அந்த மோல்ட் பண்றதுக்கு அந்த ரெசின் பண்றதுக்கு உங்களுக்கு ரெண்டு வரும், ஹார்ட்னரோ ரெசின் வரும். ஓகே, அத மிக்ஸ் பண்ணி மோல்டல ஊத்தி உங்களுக்கு பண்ணுவாங்க. ஓகே, கீ செயினா பண்ணுவாங்க இந்த மாதிரி, ஏன்னா தோடு மாதிரி பண்ணுவாங்க. ஓ, அந்த மாதிரி இது டிஃப்ரெண்ட் மோல்டல இருக்கும். சோ நீங்க என்ன மாதிரி மோல்டல பண்றீங்களோ அதை பார்த்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது கீ செயினாவோ இல்லைனா ஒரு தோடாவோ பண்ணிப்பாங்க. அதில் டிசைன் பண்ணுற ப்ராடக்ட்ஸும் இது எல்லாமே. சரி, ஓகே ப்ரோ. இது இந்த இது வந்து கிளிட்டர் பேப்பர், சின்ன சின்ன பேப்பர் கட் பண்ணி அது மேலே பண்ணிக்கலாம். இல்லை நெயிலில் வந்து சில பேர் டிசைன் பண்ணுவாங்க, அதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்க. அது அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஃப்ளவர்ஸ், இது வந்து ஒரிஜினல் ஃப்ளவரே வந்து ட்ரை பண்ணுது. ஓஹோ, ஒரிஜினல் ஃப்ளவர் தானா? ஓகே, ஒரிஜினல் ஃப்ளவரே உங்களுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க, தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம் ப்ரோ, ஒரிஜினல் ஃப்ளவர் தான் அது. ஆமாம், ஸ்மெல்லும் வரும். ஆனால் பார்த்தா ஆர்டிஃபிஷியல் மாதிரி இருக்கும். ஆர்டிஃபிஷியல் மாதிரி மாற்றிருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் மாதிரி தெரியும். ட்ரையாக பண்ணியிருப்பாங்க இந்த கிராஃப்ட் பண்ணும்போதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக. சரிங்க, அந்த மாதிரி. அப்புறம் ஹீட்டிங் டூல் இருக்குது, அந்த நம்ம ரெசின் நான் சொன்னேன்ல, அந்த ரெசினை ஈஸியாக காய வைக்கிறதுக்கான டூல் இது. ஹீட்டிங் டூல் தான் ஜஸ்ட் ஹீட்டர் தான் இது, 720 இது. சரிங்க, அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் ரேண்டமாக நிறைய மிக்சடாக நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அந்த க்ளூ கன்னு அந்த மாதிரி வந்து க்ளூ கன்னு டாய்ஸ். நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த டேப்பு, இந்த மாதிரி கட்ரு, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சின்ன சின்ன அந்த எம்சியில் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆமாம், கீழே ஃபுல்லாக குயிலிங் பேப்பர்ஸ் இருக்கும். ஓகே, குயிலிங் தோடு பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவாங்க, கீ செயின் பண்ணுவாங்க. சரி, ஓகேங்க. அதுக்கான குயிலிங் பேப்பர்ஸ் கீழே. ஓகே, ஓகே, டன். சரி, அப்புறம் இந்த சைடு வந்து கிளே ஐட்டம்ஸ் எல்லாம், மேலே வந்து கிளே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஓகே, கிளே மோல்டு இருக்கும், கிளே மட்டும் இருக்கும், கிளே விட்டு மோல்டோடையும் வரும். ஓகே, அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்டு ட்ராயிங் பண்ணுறதுக்காக. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, அது இந்த மாதிரி சின்ன போர்டு, டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுற போர்டு இதெல்லாம். ஓகே, மேலே மெசேஜ் மாதிரி எழுதி கூட ஸ்டாண்டர்ட் பாட்டி வச்சுக்கலாம். சரி, ஓகே. அப்புறம் மேக்னெட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ நம்ம சின்ன சின்ன மேக்னெட்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைஸில் இருக்கும். இப்படி இருக்கும், இந்த மாதிரி பெரிய ரிங் மேக்னெட்டும் இருக்கு. சரிங்க, இந்தமாதிரி குட்டி மேக்னெட்டும் இருக்கு, ஸ்மைலி வரும், இந்த மாதிரி வரும். ஸோ அதுவும் இதுவும் உங்களுக்கு யூனிக்கான நிறையவே இருக்கும். ஸோ நீங்கள் எது வேணுமோ பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பெயிண்டிங்காகவே பெயிண்டிங் கிட்டும் ஒன்று இருக்கு, இந்த மாதிரி. ஆ, ஸோ ஃப்ளூயிட் அக்ரிலிக் கலர்ஸ் தான் இது எல்லாமே. நாலு பெயிண்டிங் கலர்ஸ் வந்துடும், ஒரு டிஷ்யூ வந்துடும், ஒரு போர்டு வந்துடும், உள்ள இந்த மாதிரி செட்டாகவும் இருக்கும், பேக்காகவும் இருக்கும். ஸோ நீங்கள் இது அப்படியே தனித்தனியாக வாங்கணும்னு இல்லை, இப்படி ஒரு பேக்காக வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் செயின்ஸ் இதெல்லாமே, எம்ப்ராய்டிங் யூஸ் பண்ணுற செயின், ஸ்டோன் இதெல்லாமே, செயின். ஸோ எவ்வளோ மீட்டர்ஸ் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நம்ம கொடுத்துருவோம். இது ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 20 ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஒரு மீட்டர் வந்து 20 ஸ்டார்ட் ஆகும். கலர்ஸு சைஸ் மாதிரி மாறும், ப்ரைஸ் மாறும். பக்கத்துலேயே வந்தீங்கன்னா டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே, செலிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறது இதுங்களா? ஆமாம், கிறிஸ்மஸ் பர்த்டே இது, ஆனிவர்சரி, கிறிஸ்மஸ்ஸு, அப்படி பேபி ஷவர் ஃபங்க்ஷன், அது மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், கேக் டாப்பர்ஸ் எல்லாமே, கேக் மேலே வைக்கிறது. ஓகே, ஓகே, அழகாக இருக்கும். இதெல்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக, குச்சி மாதிரி வச்சு விட்டிங்கன்னா அழகாக இருக்கும், கேக்கு பர்த்டேக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஆமாம், சரிங்க. இதெல்லாம் இந்த சைடு இருக்கும். அப்படியே நீங்கள் யூ டர்ன் பண்ணிங்கன்னா இந்த சைடு வந்து, இந்த சைடு வந்து ஃபுல்லாக பெயிண்டிங் ஐட்டம்ஸ் எல்லாம். இது வந்து ஸ்ப்ரே பெயிண்ட்டு. ஓகே, ஸோ நார்மல் பெயிண்ட்டு ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணுவாங்களே அந்த பெயிண்ட்டு. ஓகே, அப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளே ஐட்டம் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கிளே வந்து நேச்சுரல் கிளே, நீங்கள் இந்த மாதிரி மோல்டு பண்ணிக்கலாம். ஓகேங்க, பேக் பண்ண கிளே தான் அது. ஸோ நம்ம நார்மல் நேச்சுரல் கிளேவும் இருக்குது, நார்மல் களிமண் இருக்குல்ல அதுவும் இருக்குது, 1 kg 90 rupees தான் வரும். ஓ, சரிங்க. இது வந்து உங்களுக்கு 199 வரும். 199, இது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது, கலர்ஸ் நிறையா இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கிளே தான், என்ன கிளே வேணுமோ வாங்கிக்கலாம். இதெல்லாம் என்னதுங்க? இதெல்லாம் வந்து கலர்ஸ், சின்ன சின்ன பெயிண்டிங் கலர்ஸ். பெரிய பேக்கில் பார்த்துருப்போம். இது வந்து நீங்கள் ஒரு பாட்டில் மட்டும் வேணும் எனக்குன்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஓகே, என்ன மாதிரி ரேஞ்சில் வந்து கிடைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா? உங்களுக்கு 20, 30, 25 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கலர்ஸ் எல்லாமே. இதெல்லாம் 15 ml 20 ml ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இவங்க எப்படியும் வாங்கிக்கலாம், இல்லை பெரிய பாக்ஸாகவும் இருக்கு, பெரிய பேக்காகவும் இருக்கும். எனக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னா? ஆமாம், இப்படி இருக்கு. இல்லை சிங்கிள் கலராக வேணா, ஒரு பேக்காக வந்து ஒரு பேக்கில் ஒரு 6 கலர் இருக்கிற மாதிரி இப்படி வாங்கிக்கலாம். இது நீங்களே ஒரு காம்போ மாதிரி, காம்போ மாதிரி இருக்கும். இதுல உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் இருக்குன்றதை காட்டிடும், மென்ஷன் பண்ணிடுவோம். நீங்கள் என்ன மாதிரி எப்படி வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். சின்னதும் இருக்க, பெரிய பேக்கும் இருக்கு. இந்த மாதிரி 10 இருக்கு, இது இருக்கு. அப்புறம் கிளாஸ் அவுட்லைனர்ஸ் இருக்கு, 3D அவுட்லைனர்ஸ் இருக்கு. ஸோ அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் இப்போ ஒரு கலர் எடுத்தீங்க, ரெட் எடுக்கிறீங்கன்னா ரெட்டுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். டார்க் ரெட், லைட் ரெட், அந்த மாதிரி ரெட், அந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறையா இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாமே பெயிண்டிங் கலர்ஸ், க்ளூ, ஸ்டிக்கர்ஸ், க்ளூ மெயினாக, க்ளூ நிறையா இருக்கும், அதர்ஸ் யூஸ் எல்லாம் நிறையவே இருக்கும். ஸோ இதெல்லாமே மேலே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ப்ரஷஸ், சின்ன சின்ன மினி, அதாவது மைனூட்டான ப்ரஷ்லேருந்து பெரிய திக் ப்ரஷ் வரைக்கும் இருக்கு. ஓகே, தேவையான மாதிரி எடுத்துக்கலாம். ஆமாம், சிங்கிள் பீஸாகவும் எடுத்துக்கலாம், பேக்கடும் இருக்குது.
அப்புறம் இந்த சைடு கொஞ்சம் போர்டு, அப்புறம் கிளே மோல்டு, அப்புறம் மெசேஜ் பாட்டில். இந்த மெசேஜ் பாட்டில் இன்னொன்று இருக்கு, அது நான் காட்டுறேன். அது சொன்னா உங்களுக்கு இது ஈஸியா புரியும். இது அப்புறம் வந்து ஒரு சின்னதா ஒரு பேப்பர்ல எழுதி அதுக்காக கிஃப்ட் பண்ணலாம். அப்புறம் இதெல்லாம் உள்ளன் த்ரெட்டு நிட்டிங் பண்ணுவாங்க, அதாவது சொட்டரை தைக்கிறதுக்கு, பேஸ்கெட் பண்றதுக்கு எல்லாம் யூஸ் பண்ற த்ரெட். இதெல்லாம் திக்னஸ் டிஃப்ரெண்ட் திக்னஸ்ல இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு 95 ருபீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். 100 ரூபா 110 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். ஒரு ஒரு பீஸாக எடுத்துக்கலாம், ஒரு பஞ்சாக கூட எடுத்துக்கலாம், நீங்கள் ஒரு பேக்காகவும் எடுத்துக்கலாம். அப்புறம் கேன்வாஸ் போர்டு, பெரிய சைஸ் போர்டு, இதெல்லாம் இது இருக்கு. இந்த சைடு அப்படி வந்தீங்கன்னா இது லேர்னிங்க்கு யூஸ் பண்ணுறது, சின்ன பசங்களுக்காக. ஒரு 3 வயசு இருக்கு. டைரிஸ் நோட் புக்ஸ். ஆமாம், இது வந்து நீ எப்படின்னா இந்த ரீஃபில் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதணும். ஓகே, எழுதிட்டு விட்டுட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் 15 மினிட்ஸில் அழிஞ்சிருமா? ஆ, சூப்பர். ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சின்ன பசங்க எல்லாம் கண்டிப்பாக தானே நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ரீஃபில்ஸ் இருக்கும். 4 புக்காக இருந்தால் புதுசாக இருக்கும். ரஃப் நோட்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், 4 புக் வரும். ஓகே, 225 ருபீஸ் இது. ஓகேங்க. அப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரி வீட்டில் மாட்டிக்கலாம், சின்ன பசங்களுக்கு மெமரி மாதிரி. அப்புறம் டைரிஸ் நிறையா இருக்குது, டிஃப்ரெண்ட் டைரிஸ் வரும். ஓகே, அது இருக்குது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் பாட்டில் சொன்னேன்ல, அதான் அது வந்து பிளெயின் பாட்டில். ஓகே, இது வந்து உங்களுக்கு நம்மளே ஒர்க் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். உள்ள கொஞ்சம் அந்த கிளிட்டர்ஸ் போட்டு உங்களுக்கு ஒரு பேப்பர் இருக்கும், அந்த பேப்பர்ல ஓபன் பண்ணி நீங்க உங்க மெசேஜ் எழுதிக்கலாம். எழுதிக்கலாம், எழுதிட்டு உள்ள போட்டு யாருக்காவது கிஃப்ட் பண்ணி பண்ணிக்கலாம். ஆமா, ஓகேங்க. அது 30 ருபீஸ் தான் இது. சரிங்க, இது பிளெயின் பாட்டிலும் அது இருக்கு. நீங்களே பண்ணிக்கிறேன், நானே பண்ணிக்கிறேன் அப்படின்றப்போ அந்த பிளெயின் பாட்டில் வாங்கி நீங்களே ஒர்க் பண்ணிக்கலாம். அது இருக்கு. அப்புறம் பக்கத்துல ப்ராஜெக்ட் ஒர்க், இதெல்லாமே சின்ன பசங்களுக்கான யூஸ் பண்றது. லைட்டு, பேட்டரி, நம்மளே சின்ன வயசுலலாம் அதை பண்ணியிருப்போம் தனித்தனியாக. கண்டிப்பாக நம்மளே வந்து ஒவ்வொன்றா கழட்டி, இந்த ரிமோட் காரில் இருக்கிற மோட்டரை கழட்டி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை வந்து இவங்களே வந்து ரெடிமேடாக கிட்டாகவே இருக்குது. ஸோ இது வந்து லைட்டு மட்டும் பண்ணிக்கலாம், இதில் வந்து ஃபேன் பண்ணிக்கலாம். ஃபேனும் சேர்த்து இருக்கும், ஃபேன் மோட்டரோட இருக்கும். ஓகே, இதெல்லாம் என்ன மாதிரி ரேஞ்சில் வரும்? இது 150, இது வந்து உங்களுக்கு 100 அதுக்குள்ளே வரும், அந்த மாதிரி வரும். ஸோ இது மாதிரிலாம் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி, அவங்க எப்படி எப்படியெல்லாம் வந்து இதை கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு வேலை தான். ஆமாம், அப்படியே வெங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ, இதெல்லாம் டிக்கு பெஸ்ட் டிஷ்யூ. இது வந்து நிறைய பேர் நார்மல் டிஷ்யூ நினச்சிக்கிறாங்க, பார்க்க அப்படியே நார்மல் டிஷ்யூ மாதிரி தான் இருக்கும். இது என்னன்னா உங்களுக்கு வந்து ஆர்ட் எல்லாம் பண்ணுவாங்க, பாட்டில் ஆர்ட்டு, பாட்டில் ஆர்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்லேயோ ஒரு உடன் பாக்ஸ்லேயோ ஆர்ட் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இது இதில் இருக்கிற ஏதாவது இடத்த வந்து கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இதுக்கு வந்து மாட் பாஜன் ஒன்று இருக்கு. இது மாட் பாஜன் வாங்க, இது இதுக்காக யூஸ் பண்ணுறது தான். டிக்கு பேஜ் டிஷ்யூக்கு யூஸ் பண்ணுறாங்க. ப்ளூ தான் இது. ப்ளூ வந்து 2 டைப் வரும். இது மேட் ஃபினிஷிங்கில் வரும், இன்னொன்று ஷைனிங்கில் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் இதை ஒட்டிட்டு இதை அப்ளை மேலே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் அப்படியே சூப்பராக டெக்ஸ்டர் மாதிரி ஆயிரும், அழகாக இருக்கும். அதுக்கு யூஸ் பண்ணுற க்ளூ தான் அது, மாட் பாஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டிஷ்யூ பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ வந்து 12 ருபீஸ் வரும். ஒரு டிஷ்யூ 12 ருபீஸ், டிஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்குது, இது மாதிரி டிசைன்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ என்ன டிசைன் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். அப்புறம் கீழே போர்ட்ஸ் நிறையா இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன போர்டில், பெயிண்டிங் போர்டில் இருந்து பெரிய போர்டு, இந்த மாதிரி பெரிய சைஸ் போர்டில் இருக்குது. ஓகே, இது பிளாக் போர்டு, நீங்கள் சாக் பீஸில் கூட ட்ரா பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான். ஸோ இந்த இது ஃபுல்லாமே உங்களுக்கு நீங்கள் நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் பார்த்தோம். இது ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் தான். ஓகே, எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவரால் கிராஃப்ட் ஐட்டம்ஸ். ஒரே இடத்துல ஒரே ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனையும் உங்களுக்கு கிடைக்குது, ரொம்ப ரொம்ப ரேர் இது. ஆன்லைனில் தான் போய் நீங்கள் ஒன்றா தேடிட்டு இருக்கோம். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன குவான்டிட்டி வந்து கம்மியாகவும் வாங்கிக்குவாங்க. ஆமாம், இவ்வளோ வேணும்னா இவ்வளோ கொஞ்சமாக கூட வாங்கிக்கலாம், 10 ரூபா 20 ரூபா நிறைய எனக்கு வேணுன்றப்போ வாங்கிக்கலாம், வாங்கிக்கலாம். அப்படியே இந்த சைடு திரும்பினீங்கன்னா அவங்க ஃபுல்லாக பேங்கிள்ஸ். இது எல்லாம் பேங்கிள்ஸா ப்ரோ? எல்லாமே பேங்கிள்ஸ் தான். சரி, திக்னஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். சின்ன பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுற பேங்கிள்ஸ்லேருந்து பெரிய பெரிய திக்கான பேங்கிள்ஸ் வரைக்கும் இருக்கு. அதுலயே மெட்டல் பேங்கிள்ஸ் இருக்கு, இதெல்லாம் மெட்டல் பேங்கிள்ஸ். மெட்டல்லே ஒர்க் பண்ண பேங்கிள்ஸ் இல்ல, எனக்கு நான் ஒர்க் பண்ணிக்கிறேன் பிளைன் பேங்கிளா கூட கொடுங்கன்னா கூட பிளைனும் இருக்கு. இந்த மாதிரி இதுல வந்து நம்மளே ஒர்க் பண்ணிக்கலாம், நம்மளே த்ரெட் வச்சு, சில்க் த்ரெட். நான் த்ரெட் காமிச்சேன்ல, அந்த த்ரெட்டை நீங்க உள்ள சுத்திட்டு கூட மேல ஒரு ஸ்டோனா அப்படியே வச்சுட்டே வந்துடலாம். நம்ம ஸ்டோன்ஸ் எல்லாம் நிறைய காட்டுவாங்க, அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்க அழகா ஒர்க் பண்ணிக்கலாம். மேரேஜஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். மேரேஜ்க்கு தனித்தனியாக பேங்கிள் செட்டு வாங்குவோம். அதுபோல் இப்படி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கூட நீங்களே ஒர்க் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுதோ டிசைன் டிசைனாக நீங்கள் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 120-130 ஸ்டார்ட் ஆகும். பாக்ஸ் உங்களுக்கு பாக்ஸாக வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, தான் நீங்கள் சொல்கிறது. ஆமாம், 120-130 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அடுத்து பார்க்குறது வந்து இது ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் ரேக்கு. ஓகே, மொத்தம் செட்டு ரேக்காக வரும். ஸோ இது எப்படின்னா தனித்தனியாக இருக்கும், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது இந்த மாதிரி உள்ள பேக்கில் வந்து இப்படி வரும். இது இந்த பாக்ஸ்க்குள்ள தான் இது இருக்கா? ஆமாம். ஓகே, தனித்தனியாக வரும். இந்த இங்கே கொடுத்துருப்பாங்க எத்தனை வரும்ன்றதும் போட்டிருப்பாங்க. சைஸ் என்ன இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்னு உள்ளது. கீழே வந்து உங்களுக்கு எப்படி ஃபிக் பண்ணுறதுன்றிருக்கும். சைஸ் சொல்லாங்க, இது துணி காய. ஆமாம், நீங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் துணி காய போட்டுக்கலாம். இப்போ ரெய்னி சீசன்றனால வெளியே காயப்படுறதுக்கும் கஷ்டம். இப்போ நீங்கள் உள்ளே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் அட்ஜஸ்டபிள், தனியாக கழட்டிக்கலாம். தனியாக கழட்டிங்க இப்படி எடுத்துக்கலாம்.
ஆமாம் அவ்வளோதான் இந்த மாதிரி. ஸோ இதுவும் தெரியுங்க, இந்த எல்லாமே நீங்கள் தனித்தனியாக கழட்டிக்கலாம். இதை வந்து அப்புறம் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி. ஆமாம் மொத்தமாவே அந்த சின்ன பாக்ஸுக்குள்ள தான் இருக்கு. எவ்வளோ வருதுங்க இது? வந்து 999 இது. 999 வருது. நல்லாவே இருக்கும், ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஹேங் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. நல்லா போர்ட்டபிள், வேணாங்கிறப்ப இது மடிச்சு பீரோ மடிச்சு கூட எடுத்து வச்சுக்கலாம், தனித்தனியாக கழட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, எங்களால் வந்து இவ்வளோதான் காட்ட முடிஞ்சது. ஏன்னா வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து அவ்வளோ இருக்குது, நீங்கள் வந்து டைரெக்டாக உங்களோட வெப்சைட்டில் போய் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சார் அது அந்த ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறீங்களா சார் என்னென்னு? சில்க் த்ரெட், ஆரி மெட்டீரியல், கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வேணுன்றவங்க வந்து, ஹோம் டெக்கர்ஸ், பூஜா ஐட்டம்ஸ் இதெல்லாம் வேணுன்றவங்க வந்து www.eshwarshop.com வெப்சைட்டு லாகின் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் ஆப்பும் இருக்குது, ஸோ ஆப் டவுன்லோட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். கிச்சன் ஐட்டம்ஸு, ட்ரெடிஷ்னல் குக்வேர் ஐட்டம்ஸு அது வேணுன்றவங்க, ஆன்லைன் கேஜெட்ஸ் இதெல்லாம் வேணுன்றவங்க www.mycookwareshop.com. ஸோ இதுலேயும் இதுக்கும் வந்து ஆப் இருக்குது ப்ளே ஸ்டோரில். ஸோ அதில் லாகின் பண்ணிவிட்டு, லாகின்னா என்ன, கெஸ்ட்டாகவே நீங்கள் போய் டேரெக்டாகவே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். வேறு ஏதாவது இதில் சப்போஸ் உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியல, டவுட்டாக இருக்குது, ஏதாவது பெரிய இருக்குன்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ கால் பண்ணி கூட பேசுங்க, இல்லை வாட்ஸ்அப் கூட பண்ணுங்கள். ஸோ எங்கள் எக்ஸிகூட்டிவ் டீம்ஸ் வந்து பேசிக்குவாங்க. ஆமாம், ஓகே ஓகே சூப்பர். ஸோ டேரெக்டாக வரணும்னா எக்ஸாக்ட் மேப் லொக்கேஷன் கொடுத்தாரு, இல்லைன்னா ஈஸ்வர் ஷாப்பில் நீங்கள் அடிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து கொண்டு இந்த எக்ஸாக்ட் இந்த இடத்துக்கே வந்து விட்டுருது. அதுக்கு மேலே டோட்டல் சாருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இவர் சொன்ன அந்த ரெண்டு வெப்சைட்டோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அண்ட் வந்து ஸ்க்ரீன்லேயே வரும், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். அண்ட் வந்து வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று கொடுத்துறேன், அதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ரொம்ப நன்றி சார், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே. ஸோ எல்லாருமே வாங்க, நேரில் வந்து பாருங்கள். நேரில் வந்து பார்க்கும்போது என்ன தான் ஆன்லைன் ப்ராடக்ட்டாக நீங்கள் ஆன்லைனில் வாங்கினா டச் பண்ணி வாங்கும்போது அது ஒரு ஒரு ஃபீல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நிறைய இடத்துல உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது, எல்லாருமே ஏதோ ஃபோனில் கேட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே மட்டும்தான் உங்களுக்கு வந்து நேரில் விசிட் பண்ணி நம்பி தொட்டு பார்த்து வாங்கலாம், அந்த ட்ரஸ்ட்டை பேசிக்கலி நம்ம கிரியேட் பண்ணி. சூப்பர் சூப்பர். ஆன்லைனுங்கும் போது கூட பயப்படுவாங்க, அவங்களே வந்து இத்தனை இவ்வளோ பெரிய ஒரு அவுட்லெட் வச்சுருக்காங்க, அதுவும் மதுரையில் வந்து எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெருசு வந்து யாருமே பண்ணலை. ஒரு சார் ஒருத்தர் தான் பண்ணிட்டுருக்காரு. கண்டிப்பாக வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூட்டிலைஸ் பண்ணிங்க. வேறு ஏதாவது டவுட்னா சாருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிங்க. நம்ம அடுத்த ஒரு யூஸ் பிளான் வீடியோவில் பார்க்கலாம். பை பை சொல்லிடுங்க சார். மாதிரி பை, தேங்க்யூ.